வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவல்களை பகிரலாம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 7 இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 42 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து திருப்பத்தூர், தருமபுரி, வேலூர், திருத்தணி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அதேபோன்று சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. பெரும்பாலும் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகளவில் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பானது தற்பொழுது வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய 5 தினங்களுக்கும் வெப்பத்தினுடைய அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றங்கள் இல்லாது தற்போது இருக்கக்கூடிய நிலவரமே தொடரக்கூடிய சாதகமான சூழல் தற்போது வானிலை நிலவுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. வரக்கூடிய 3ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்துல வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்திருப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 1ஆம் தேதி வரையிலும் தமிழகத்துல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட உள் மாவட்டங்கள்ல 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று வரக்கூடிய 2 மற்றும் 3 ஆகின்ற தேதிகளில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் கடலோர பகுதிகளிலும் வெப்பநிலை அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமவெளி பகுதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களுக்கூடிய சமவெளி பகுதிகளில் 43 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் அதிகபட்ச வெப்பநிலை எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காற்றில் வெப்பநிலைய ஈடாக காற்றில் ஈரப்பதமும் அதிகரித்திருப்பதனால கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை குறைவாக பதிவானாலும், அதாவது உள் மாவட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது கடலூர் மாவட்டங்களில் வெப்பநிலையுடைய தாக்கம் குறைவு, ஆனால் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதன் காரணமாக நமக்கு கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான அந்த புழுக்கத்தை உணர முடியும் எனவும், இதன் காரணமாக அசௌகரிய சூழல்கள் கடலோர மாவட்டங்கள் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் இருக்கும் வேலைகளில் இது போன்ற ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் என்று ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இரவு நேரங்கள்ல குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகபட்சமாக 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.